சிம்புவுடன் பிக்பாஸ் ஐஸ்வர்யா, ஜனனி, ரித்விகா மற்றும் மகத் ஹரிஷ் ஆகியோர் சேர்ந்து செக்க சிவந்த படத்தை பார்த்தனர். அப்போது எடுத்த புகைப்படங்கள் தன் ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டு இருக்காரு ஜனனி. பிக்பாஸ் வீட்ல மகத், ஜனனி, ரித்விகா, ஐஸ்வர்யா ஆகியோர் இருந்தனர். மகத் பாதையிலேயே வெளியேறினாரு. ஆனா ரித்விகா, ஜனனி, ஐஸ்வர்யா மூவரும் கடைசி வர இருந்தாங்க. அதுல கடைசி நாள்ல வின்னர் அறிவிப்பதற்கு முதல் நாள்ல ஜனனி வெளியேறினார். ஐஸ்வர்யாவும் ரித்விகாவும் மட்டும் இருந்தாங்க. இதுல ரித்விகா வின்னராக வென்றார். பிக்பாஸ் வீட்ல இருந்த சென்ட்ராயன் வெளியேறிவிட்டு விருந்தாளியாக உள்ளுக்குள் நுழைந்தார். அப்போது ஐஸ்வர்யாவிடம், எதை பத்தியும் கவலைப்பட தயசு, உனக்கு எல்லாம் எவ்வளவு நல்ல பேர் தெரியுமான்னு சொல்ல அழுதே விட்டார் ஐஸ்வர்யா. அதன் பிறகு, நேத்து சிம்புவை பார்த்த உன்னை ரொம்ப விசாரிச்சாரு என்று சென்ட்ராயன் சொன்னதும் மகிழ்ந்து போனார் ஐஸ்வர்யா. இன்னொரு விஷயம் சொல்றேன், சிம்பு அடுத்த படம் பண்றாரு, அதுல நீதான் ஹீரோயின், சிம்புவே சொல்லிட்டாரு என்ன சொல்ல அவ்வளவுதான் ஆனந்தத்துல திக்க முக்காடி போனாரு ஐஸ்வர்யா. இதெல்லாம் இருக்க பிக்பாஸ் முடிந்து எல்லோரும் சகஜ நிலைக்கு திரும்பி இருக்கும் நிலையில ஜனனி நேற்று ட்விட்டர்ல சில படங்களை பதிவிட்டு இருக்காங்க. சிம்புவுடன் ஜனனி, ரித்விகா, ஐஸ்வர்யா ஆகியோர் நிற்க அவர்களுடன் மகத், ஹரிஷும் நிற்கின்றனர். எல்லோரும் சேர்ந்து செக்க சிவந்த வானம் படம் பார்க்க போவதை குறிப்பிட்டு ஜனனி பதிவிட்டு இருக்காங்க. செக்க சிவந்த வானம் படத்துல சிம்புவின் கேரக்டர் பெரிதாக பேசப்பட்டு வருது. ரித்விகா பிக்பாஸ் வின்னர் ஆகிவிட்டு ஜனனிக்கு பிக்பாஸ் மூலம் நல்ல பெயரும் புகழும் கிடைச்சிருக்கு. ஐஸ்வர்யாவுக்கு பெயர் புகழுடன் சிம்புவின் படத்துல வாய்ப்பும் கிடைத்து விட்டதா சொல்லப்படுது. விஜயின் சர்க்கார் பட இசை வெளியீட்டு நிகழ்ச்சியின் போது தமிழ் இசைக்கான ஆராய்ச்சிக்கான ஏஆர் ரஹ்மான் பவுண்டேஷன் ஒன்று ஷோபா சந்திரசேகர் அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. நடிகர் விஜய் துப்பாக்கி மற்றும் கத்தி படங்கள் வெற்றியை தொடர்ந்து மீண்டும் இயக்குனர் ஏ ஆர் முருகதாசுடன் இணைந்து சர்க்கார் என்ற படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துல அவருக்கு ஜோடியா கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய பொருட்செலவுல உருவாக்கி உள்ள இந்த படத்திற்கு இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு. இந்த நிலையில இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா தாம்பரத்துல உள்ள சாய்ராம் பொறியியல் கல்லூரியில கோலாகலமா நடந்தது. இதுல ஏராளமான ரசிகர்கள், கல்லூரி மாணவர்கள் என்று ஆயிரக்கணக்கானோர் கலந்துகிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியின் போது தமிழ் இசைக்கான ஏ ஆர் ரஹ்மான் பவுண்டேஷன் ஒன்று ஷோபா சந்திரசேகர் அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த பவுண்டேஷன் மூலம் 3000 ஆண்டுகள் பழமையான தமிழ் இசை பற்றி ஆராய்ச்சி ஒன்றை மேற்கொள்ள இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தளபதி விஜயின் சர்க்கார் படத்தின் பாடல் இன்று வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்த டீசர் எப்போது வரும் என்றுதான் ரசிகர்கள் தற்போது கேட்டுட்டு வராங்க. முருகதாஸ் பேசும் போது டீசர் டீசர் என கத்தினாங்க ரசிகர்கள். அதற்கு பதிலளித்த இயக்குனர் முருகதாஸ், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் பல இடங்கள்ல நடந்துட்டு வருது, தீபாவளிக்கு ரிலீஸ் செய்ய வேண்டும் எனதான் பணிகள் நடந்துட்டு வருது, டீசர் பற்றிய அறிவிப்பு விரைவில் வரும் என கூறியிருக்காரு.